ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜக்கூசி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காந்தலூரில் ஒரு 3-bedroom ப்ரீமியம் கேட்டகரி இண்டிவிஜுவல் வில்லாக்கான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த வில்லாக்கு நேராக வந்துட்டேன். ஒரு 2 days அலைஞ்சிட்ருக்கேன் இந்த வில்லா வீடியோ எடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி, பட் கெஸ்ட்டு கண்டினியூஸாக இருந்ததுனால நமக்கு எடுக்க முடியல. பட் இன்றைக்கி கெஸ்ட்டு அவைலபிள் இல்லை, அதனால் நம்ம காட்டேஜ் இன் ஃப்ரண்ட் வந்தாச்சு. இந்த ப்ரீமியம் மில்லாவில் இன்னொரு 2 சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்துட்டு இந்த ப்ரீமியம் மில்லாவை ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு உங்களுக்கு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன், என்னென்னு யோசிச்சு வைங்க. அதே மாதிரி இந்த 3-bedroom வில்லா வந்துட்டு கரெக்டாக காந்தலூர் டவுன்லேருந்து 2 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வண்டியெல்லாம் தாராளமாக பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வண்டி கரெக்டாக வில்லா வரைக்கும் வந்துடும். ஓகே, நம்ம இப்போ அந்த வில்லாவோட என்ட்ரன்ஸில் நான் நிற்கிறேன். ஸோ வண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு 17-seater டெம்போ ட்ராவலர்லாம் கரெக்டாக வில்லா முன்னாடி வரை வந்துடுங்க. ஸோ இந்த 3-bedroom ப்ரீமியம் கேட்டகரி இண்டிவிஜுவல் வில்லாவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வழக்கம் போல். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஜக்கூசி சேனலில், மூணார், தேக்கடி, காந்தலூர், இந்த மாதிரி வாகமன் இம்பார்ட்டன்ட் சைட் சீங், ஏதோ டூரிசம் ஸ்பாட்டில் இருக்கிற பட்ஜெட் காட்டேஜ், ஸ்விம்மிங் பூல் காட்டேஜுக்கான தகவலாம் நம்ம வீடியோவில் இருக்குது. கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா என்னுடைய நம்பர் இந்த வீடியோவில் நான் கடைசி கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட என்கொயரி அனுப்புனீங்கன்னா உங்கள் என்கொயரிக்கு தகுந்த வில்லா நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு புக் பண்ணிட்டு வந்து உங்கள் கேஷன் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த 3-bedroom ப்ரீமியம் வில்லாவை கம்ப்ளீட்டாக ஒன்று கவர் பண்ணிட்டு வந்துடுவோம் வாங்க. ஓகே, இந்த 3-bedroom மில்லாவோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. அங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன். அங்கே ஒரு கேட்டு தெரியும், மெயின் கேட்டு. ஆ, கேட்டு தெரியுதுங்களா? அந்த கேட்லேருந்து உள்ளே வர்றது இருந்தாங்க. செம்ம ப்ரீமியம் இல்லைங்க. ரொம்ப நாளாக நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த வில்லாவை டைரெக்டாக விசிட் பண்ணணுன்னு, இன்றைக்கி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வில்லாவோட என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுக்கு. வில்லாவோட ஃப்ரண்ட் வியூ இதுதாங்க, செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கே. ஸோ ப்ரீமியம் கேட்டகரி வில்லா தேடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ். இதுவே பட்ஜெட் கேட்டகரி தேடிட்டுருக்கவங்க, இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் ஃப்ரெண்டு இல்லை ஃபேமிலிஸ் அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பக்கமும் சில விஷயங்கள் இருக்குது, அது இந்த வீடியோவில் எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, அது இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த இந்த பக்கம் நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ ஈவினிங் டைம் தாங்க. நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதே டைம் தான் 4:30 இருந்துச்சு, இன்றைக்கும் கரெக்டாக 4:40 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த வில்லாக்கு என்ட்ரன்ஸுக்கு நம்ம போயிடுவோம். இதோட வெளியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கார்டன் மாதிரி ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடு புல்வெளி தான், ரெண்டு சைடுமே சேம் புல்வெளிஸ். அருமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ரொம்ப காமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு செம்மையான வில்லான்னு தான் சொல்ல முடியும். நம்ம மேலே ஏறி பார்த்துருவோம். இங்கேயே பாருங்கள், ஸ்டெப்புக்கு நடுவில் நல்ல பூச்செடியெலாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குதுங்க. ஒரு ப்ரீமியம் கேட்டகரி வில்லாக்கு ஏறும்போது என்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் இருக்குது நமக்கு. இங்கேயும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, கேம்ஃபேர் கொடுக்குற ஏரியா அதிகமாக அதுவாக தான் இருக்கும். நான் அதை ரீசெக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரூம்ஸ் இருக்குது, ரூம் இருக்குதுங்க. இதில் ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, சாரி 2 rooms இருக்குது, உள்ளுக்கே 2 rooms இருக்குது. ரெண்டுமே செப்பரேட் செப்பரேட் ரூம்ஸ் தான் உள்ளுக்கு, அதுக்கான ப்ரைவேசிஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்க ரூம் நம்ம பார்த்துருவோம். இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க வந்து போகிறதுக்கு. இதுக்கு பின்னாடியே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குன்னாங்க, அதில் போய் நம்ம வியூ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல இருக்குது, அது நான் உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ கேம்ஃபேர் ஏரியா இதுதான். பச்சை பசங்கள நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, உள்ள போயிடும். ஓப்பன் பண்ணாலே நமக்கு என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு சின்ன சிட் அவுட் இருக்குது, வெளியிலே இருக்குது. உள்ளே வந்தால் ஒரு 5-star ஹோட்டல் லுக்கில் ஒரு லாபி மாதிரிங்க, அதாவது ஒரு டைனிங்கும் ஒரு லிவிங் ரூம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. டீப்பாக இருக்குது. இங்கே ஒரு 32-inch LED TV ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த ரூமில் ஒரு ஃபேனும் இருக்குது. ஃபேனோட அவசியம் இல்லை, நான் இப்போ ஷூ ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். எனக்கு காலெல்லாம் அவ்வளோ சில்னஸாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது, பட் உங்களுக்கு கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் அலவுடுங்க. ஜஸ்ட் வாஷ்பேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுட்டு இவங்களே உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரூமை பார்த்துட்டு வந்துடுவோம். ரூம் வெரி ஸ்பேசியஸ் ரூமுங்க, தாராளமான ஸ்பேசியஸான ரூம். காட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது, கிங் சைஸ் காட்டு தான் பாருங்கள். செம்ம லுக்கில் இருக்குது, அதாவது ஒரு ப்ரீமியம்னா ப்ரீமியம் தான், அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபீல் எனக்கே கொடுக்குது உள்ளுக்க இருக்கும்போது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இன்கேஸ் ஒரு மூணு கப்பல் வந்தீங்கனாலும், ஒரு கப்பல் வந்தீங்கனாலும் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு கப்பல் வந்தால் மற்ற ரூமில் பேச்சுலர்ஸ் விட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. பொதுவாக ஃபேமிலி வந்துட்டால் பக்கி எல்லாத்துக்குமே ஃபேமிலி தான் மெயினாக கொடுப்பாங்க, ஃபேமிலிக்கு தான். ஸோ இங்கே அவுட் சைட் வியூ பார்த்துக்கோங்க, பெட்டிலேருந்து நமக்கு இருக்கிற வியூ, வெளியில் உள்ள அந்த தோட்டங்கள் கார்டன்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்க முடியும். ரொம்ப சைலண்டாக இருக்குங்க. அதாவது சிட்டியில் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வர இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கேருந்து போகிறதுக்கே உங்களுக்கு சில டைம் மனசு இருக்காது. இது நம்மளோட ஃப்ரண்ட் வியூ, கேம்ப் ஃபயர் போடுற இடம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வியூ. ஸோ இந்த விண்டோவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன எக்ஸ்ட்ரா அமெனிட்டிஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிங் சைஸ் காட்டு, உங்களுக்கு பாத் டவல், சோப், ஷாம்பு, இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குங்க. மிகப்பெரிய மிரர் நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்ரூமில் என்ட்ரு ஆனோம்னா டாய்லெட்டு மட்டும் இல்லாமல் நமக்கு பாத் டப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கே குளிக்கிற ரூம்ஸ் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவங்க ப்ரீமியமாக செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு. பாத் டப்பில் நமக்கு ஜக்கூசி இருக்குங்க, பட் ஜக்கூசி ஆக்சஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் பாத் டப்பாக தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஹாட் வாட்டர் இதுலேயும் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே நமக்கு ஒரு வாஷ்பேஷன், ஒரு மிரர். இதே ஒரு தனி ஒரு பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது, நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க, அருமையாக இருக்கு. நெக்ஸ்ட், ஓகே, இந்த ரூமில் நம்ம லெஃப்ட்டு எடுத்தோம்னா அடுத்த ரூமுக்கான லிவிங் ரூமும் டைனிங்கும் வந்துடுவோம். இங்கே இருக்கிற அதே தான் இங்கே இருக்குது, ஒரு மாற்றம் இல்லை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்டர் கனெக்டடுங்க, இன்டர் கனெக்டடாக இப்போ பண்ணியிருக்காங்க எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம இந்த ரூம் அந்த வழி வந்து ஆக்சஸ் பண்ணோம், வந்து உங்களுக்கு பெட்ரூம்லாம் காமிச்சாச்சு இல்லைங்களா. ஸோ அதே இந்த பக்கம் திரும்பினோம்னா இந்த இன்டர் கனெக்டட் ரூம், அதாவது மூணு ஃபேமிலி, இப்போ மூணு ஃபேமிலி வந்தாங்கன்னா அவங்க மூணு ஃபேமிலி செப்பரேட் ஃபேமிலி இல்லாமல் ஒரே ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்க மூணு ரூம் எடுத்துக்கலாம், மூணு ரூமும் அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இன்டர் கனெக்டட் டோரு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு வேண்டி நான் அந்த ரூமுக்கு தனியாக வெளியில் இருந்து ஒரு வழியில் நான் வரேங்க, ஓகேங்களா. இங்கே ஒரு வியூ இருக்குது, நம்ம அது காட்டிக்கிறேன். இந்த லிவிங் ரூம்லேருந்து லிவிங் ரூம்லேருந்து வியூ பாருங்கள், செம்ம வியூ, இவ்வளோ பெரிய வியூ இருக்குங்க. கண்ணாடி இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே நடந்து போயிடலாம் போல இருக்கு நமக்கு. அவ்வளோ பெரிய கிளாஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுவோம். ஓகே, ஒரு ரூம் நம்ம கவர் பண்ணியாச்சு, அடுத்த ரூமுக்கு போவோம்.
இந்த ரூம்லையும் இங்கே ஒரு சிட் அவுட்டு மினி. அந்த இன்டர் கனெக்டட் டோர் வழி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதே லிவிங் ரூம் வித் டைனிங்கு வித் டிவி. ரெண்டு ரூம்லையுமே லிவிங் ரூமில் ஒரு 32-inch டிவி இருக்குது, ஓகேங்களா? ஸோ டைனிங் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இன்டர் கனெக்டட் டோர், இது வழி தான் நான் திறந்து காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ இங்கேயும் உள்ளே வந்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் கிச்சன், ஒரு கிச்சன் யூசேஜுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க, பட் இது கிச்சனாக யூஸ் பண்ண முடியாது. கெட்டில் இருக்குது, டீ காஃபி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், வாஷ் பேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ரூம் ஒன்று பார்த்துருவோம். இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இல்லை ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ரூம், அதே சைஸ் தான் இந்த ரூமும் இருக்குது. காட்டும் அதே கிங் சைஸ் காட்டு தான், நல்ல பெரிய காட்டு வித்து பெரிய பெட்டுங்க. ஸோ ஃபேன் வந்துட்டு எல்லா ரூம்லையுமே கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபேனே இங்கே தேவைப்படாது. கிளைமேட் இருக்க சில்னஸில் ஃபேனோட அவசியம் இல்லை. இங்கே ரைட் சைடில் இருக்க வியூ, அதாவது நம்ம இருக்கிற இந்த 3-bedroom வில்லாவை சுற்றி பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன் தாங்க, ஒரு 10 acre இருக்குங்க, ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன் தான். இவங்களோட ஓன் இடம் தான் இதெல்லாம், ஓகே. இதில் உள்ள விண்டோ வியூ இப்படி இருக்குங்க, சைட் விண்டோ வியூ. அருமையாக இருக்கு இல்லையா? இங்கே அங்கே அந்த ரூமில் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய மிரர், ஓகே. இங்கே இருக்கிற பாத்ரூம், இந்த ரூமில் உள்ள பாத்ரூம் போய் பார்த்துருவோம். இந்த ரூம்லையுமே நமக்கு வாஷ்பேஷன், பாத்டப், கப்பல் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாத்டப். ஸோ டாய்லெட் செம்மையாக இருக்குங்க, வெரி நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஓகே. இங்கே கபோர்டெல்லாம் இருக்குது, நம்மளுடைய லக்கேஜஸ்லாம் கொண்டு வந்தால் வைக்கிறதுக்கு. நீங்கள் பில்லோலாம் வச்சுருக்காங்க, இன்கேஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். காந்தலூரில் இப்படி ஒரு ப்ரீமியம் வில்லா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்டார் ஹோட்டலை தவிர்த்து ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ப்ரீமியம் வில்லா தான். ஸோ இங்கே ஒரு பெட்ரூமுங்க. ஸோ இந்த டோரை திறந்து வந்தால் 2 bedroom இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே ஒன்று பார்த்துட்டோம், இது ஒன்று. பட் இந்த பெட்ரூமோட ரூம் சைஸு வந்துட்டு கம்பேர் டு அதர் 2 bedrooms இது கொஞ்சம் கம்மி தாங்க, பெருசு கிடையாது. இது வந்து பேக் சைடு வியூ, அதாவது இந்த வில்லாவோட பின்புற வியூங்க. இங்கே உள்ள பாத்ரூம் ஒன்று பார்த்துருவோம். பெரிய பாத்ரூம் சுவிட்ச் ஒன்றும் இல்லை, பாத்ரூம் சுவிட்சை தேடுறாங்க கிடைக்கல, ஓகே. உள்ளுக்கே இருக்கு சேம் தான், இந்த வாஷ் பேஷன், இங்கே மிரர், டாய்லெட். பட் இங்கே உள்ள பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஷவர் இருக்குது. ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி, இந்த ரூமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பாத்ரூமோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ரூம்லையுமே உங்களுக்கு பாத் டவல், ஷாம்பு, சோப்பு ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. எல்லா ரூம்லையுமே ஒரு ஃபோன் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் எதுவும் ரூம் சர்வீஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ நம்ம இந்த 3 bedroom கவர் பண்ணிட்டோம் இல்லைங்களா. அடுத்து ஒரு 2 சர்ப்ரைஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் வீடியோவில் என்ன காமிச்சிடுறேன். இந்த லிவிங் ரூம்லேருந்து நம்ம வியூ பார்க்கலன்னு நினைக்கிறேன், இந்த ரூம்லேருந்து அதையும் ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் உள்ள வியூ அதே தான், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ நமக்கு ஃபுல்லாக தெரியுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான் முன்னாடி. ஓகே, அடுத்து மெயினாக இந்த வில்லாவோட ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த ப்ரீமியம் வில்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரீமியம் வில்லாவில் நமக்கு பொதுவாக அக்கோமோடேட் நீங்கள் வர்றவங்களுக்கு ஸ்டே பண்ண வரவங்களுக்கு வந்துட்டு கேட்குற டவுட் என்னென்னா, இங்கே ஃபுட்டு எப்படி, ஃபுட்டு வந்துட்டு கேட்டேக்கர் இருக்கார், அவங்களே உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், கேம்ப்ஃபயர் ஃபெசிலிட்டி இருக்குது, பார்பிக்யூ வேணாலும் எல்லாமே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் செப்பரேட் செப்பரேட் காஸ்ட் இருக்குங்க. இதுக்கு அக்கோமோடேஷனுக்குன்னே செப்பரேட் காஸ்ட் இருக்குது. அதுக்கான காஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரிவீல் பண்ண முடியாது வீடியோவில். காரணம் என்னென்னா, நம்பர் ஆஃப் பர்சன் அனுசரித்து தான் காஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன டாரிஃபோ அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் மஸ்டா காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு இருக்கும். மற்றபடி டின்னருக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது இருக்கும். கேம்ஃபேருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இதில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா. அது என்ன ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். அடுத்து கொஞ்சம் கூடுதல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க போகலாம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு கிரவுண்டு மாதிரி தாங்க இருக்குது. இந்த புல்வெளியும் இந்த பக்கமும் ஜாலியாக அவங்கள விட்டு விளாட விட்டுடலாம், தைரியமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ இதில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த ஆக்டிவிட்டியை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவிட்டினா கேம்ப் ஃபயர் ஒன்று, அதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. அது ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு ரெண்டு சர்ப்ரைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருவோம். ஓகே, இங்கே தான் அந்த ஆக்டிவிட்டி இருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஸ்விம்மிங் பூல். இங்கே ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு மேலே ஏறி பார்த்தேங்க. அது வந்து கவர் போட்டிருக்காங்க, ஏன்னா டஸ்ட் எதுவும் விழுந்துடக்கூடாது வேண்டி கவர் போட்டிருக்காங்க. பட் கெஸ்ட் வரும்போது இதை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கவர் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த 3-bedroom வில்லாவில் ஸ்டே பண்ண வரவங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் வில்லா ஸ்விம்மிங் பூலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இறங்கிக்கிறேன். இந்த ஸ்விம்மிங் பூலில் எப்படி ஏறி குளிக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு தான் இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அதில் செப்பரேட்டாக ஏணி இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம இதோட சேர்த்து வச்சு ஜம்ப் பண்ணி குளிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உள்ளுக்க தண்ணி இருக்குங்க, தெரியுதா என்னால் பார்க்க முடியுது. இதெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க, நமக்கு காட்டலாமான்னு தெரியல. ஓகே, வேண்டாம், இருக்கட்டும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணுற நல்லா ப்ரைவேசி இருக்குது பாருங்கள். இங்கே யாருமே இல்லை, சுற்றி யாருமே இருக்க போகிறது இல்லை. உங்கள் ஃபேமிலி வந்தால் உங்கள் ஃபேமிலி மட்டும் இந்த ஸ்விம்மிங் பூலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி செட்டப் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதை தாண்டி அடுத்து அந்த ரெண்டு சர்ப்ரைஸ் என்ன, அதை ஒன்று குயிக்காக பார்த்துருவோமா? ஓகே, சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் வந்து பொதுவாக கப்பலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, கப்பலுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குங்க. என்னதுன்னு நீங்களே பாருங்கள், டக்குன்னு காமிச்சிட மாட்டேன், மெதுவாக பாருங்கள். அப்படி என்னத்த சொல்ல போகிறேன், ஆல்ரெடி பார்த்த விஷயமா தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜஸ்ட் ஒன்று நம்ம கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவே காட்டுவோமே. ஓகே, வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, இதுதாங்க அந்த சர்ப்ரைஸ் டோம். இந்த டோம் வந்துட்டு காந்தலூரில் இவங்களோட, இப்போ நம்ம 3-bedroom ப்ரீமியம் இல்லா பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரீமியம் இல்லாவோட சேர்ந்தது தான் இந்த டோம். இதே மாதிரி ரெண்டு டோம் இருக்குது இவங்ககிட்ட. இப்போ பாருங்கள், சுற்றி காஃபி பிளான் தாங்க. எங்கே பார்த்தாலும் காஃபி பிளான்டு. ஐ திங்க் இது பிளாக்பெரி ட்ரீன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. காஃபி பிளான்ட்டை பாருங்கள் எப்படி காய் காய்ச்சிருக்குங்க.
பெருமையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி காஃபி பிளான்ட்டை சுற்றி தான் நம்மளோட வில்லா இருக்குது. 10 ஏக்கர் ஃபுல்லாக காஃபி பிளான்ட் தான் போட்டிருக்காங்க. டோமில் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்கள் எவ்வளோ ப்ரைவேசியாக இருக்குது, அந்த 3 பெட்ரூம் வில்லாலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ஏன்னா கப்பல் வந்தால் கொஞ்சம் அவங்க ப்ரைவேசியாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் சுற்றி உங்களுக்கு லைட் செட்டிங் இருக்குது. நைட்டு வந்துட்டு நீங்கள் மட்டும் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். செம்மையாக உண்மைங்க, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க இவ்வளோ பெரிய இடம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டோம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வைல்டு எலிஃபெண்ட் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க, எல்லா டைம் பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு டைம் மட்டும் ஜஸ்ட்டு கீழே வரும்னாங்க. தெரியுதுங்களா, கீழே வரும் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்மளெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதுதான் டோமோட இந்த லுக்கில் இருக்க டோமு. நமக்கு உள்ளே போய் ஒன்று பார்த்துருவோம் உள்ளே எப்படி இருக்குன்னு. பெரிய பெரிய மரங்கள் தாங்க சுற்றி இருக்கு, காஃபி பிளான்ட், பெரிய பெரிய மரங்கள். இதோட என்ட்ரன்ஸ் இதுதான், இதோட என்ட்ரன்ஸ். டோம்குள்ளே போயிடுவோம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பெட்ரூம் தாங்க. இதில் என்னென்னலாம் அமெனிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் ஒன்று, உங்களுக்கான பெட்ரூம் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஏன்னா 24/7 உங்களுக்கு கேர்டேக்கருங்க இருப்பார், எப்போ என்னன்னாலும் கால் பண்ணால் போதும். இங்கே ஒரு டிவி இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, இங்கே ஒரு ஏர்கூலர் வச்சுருக்காங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டைனிங் செட்டப்பு உங்களுக்குன்னு, இங்கே ஒரு லைட்டு, அதாவது நைட் லேம்ப், வாட்டர் பாட்டில், ஸோ கப்பன் சுவாசர், உங்களுக்கு டீ பண்ணுற டீ மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கெட்டில் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே நமக்கு பில்லோ பிளாங்கெட் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செம செட்டப். இதிலேருந்து ஒரு வியூ, டோமோட வியூ நம்ம பார்க்கணுமா இல்லையா, உள்ளேருந்து என்ன வியூவில் இருக்குன்னு. எவ்வளோ பெரிய வியூ இருக்குங்க பெட்டில் இருந்து, தெரியுதுங்களா, நின்று நம்ம பார்த்தா தெரியும் இவ்வளோ வியூ இருக்குது. நீங்கள் இன்கேஸ் மழை காலத்தில் வந்தால் கூட சூப்பராக இங்கே உட்காந்து நீங்கள் வெளியில் உங்களோட வியூ மழையை ரசிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஓப்பன் வச்சாலும் உள்ளுக்கு இருக்கிறது வெளியிலேருந்து யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது, ஏன்னா சுற்றி மரங்க தான், வேறு யாரும் எங்கேருந்தும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரைவேசி 100% ப்ரைவேசிங்கிறது இங்கே தான் நமக்கு பார்க்க முடியுதுங்க. செமையாக பண்ணியிருக்கிறாங்க, செம லுக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா, உங்களுக்கு ஒரு லிவிங் ரூம் எப்படி கொடுக்கணும் அது இங்கே சோஃபாவை கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் மெயின் அதை பார்க்கணும் இல்லையா, இதாங்க பாத்ரூம். ஸோ இங்கே ஒரு பாத்ரூம், வாஷ்பேஷன், ஹேங்கர், மிரர், ஷவர் எல்லாமே இருக்குங்க. ஒரு ரூமில் என்னெல்லாமல் இருக்குமோ அதெல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வேறு இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செம இல்லை, சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டோம் பர்சனலாக. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் உங்களுக்கு பாத் டவலு, ஹேண்ட்கர்ச்சீஃப், ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டைனிங்க்கு சேர் இல்லைன்னு நானும் யோசித்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதோட சேர்த்துருக்குன்னு. ஸோ டைனிங் டேபிளில் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இங்கே ஆக்சுவலி ஒரு டோமில் நீங்கள் 4 பேர் கொண்ட ஃபேமிலி வந்தாலும் இந்த ஒரு டோம் எடுத்துக்கலாங்க. தாராளமாக நீங்கள் இந்த ஒரு டோம்லேயே நீங்கள் 4 பேர் தங்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா 3 பேர் கட்டில் படுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்க. செமையாக இருக்குல்லங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, இதே டோம் மாதிரி தான் இன்னொரு டோம் இருக்குது, பட் அது இருக்கிற லொக்கேஷனும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் ப்ரைவேசி விஷயத்தில். அதே மாதிரி அது எப்படி இருக்குன்னு ஒன்று பார்த்துருவோம். உன் டோம்லேயும் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை இருக்குது, மெயினாக அதை அப்டேட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, நமக்கு பாத்ரூம் சுவிட்ச் ஒன்று ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃபைன்,
ஸோ கொஞ்சம் வீடியோ வந்துட்டு பொறுமையாக தான் நீங்கள் பார்க்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். என்னடா இவன் ரொம்ப இத்தனை இவ்வளோ நிமிஷம் இழுத்துட்டே போகிறான்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுங்கிறக்க வேண்டிதான், ஒரு டோம்லேருந்து அடுத்த டோமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்கான ப்ரைவேசி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் வர்றதுக்கு ஸ்டே பண்ணுற வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக தோணிடும். ஓகே பக்காவாக இருக்குது, கிளியராக எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். மற்றபடி நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்த டோமுக்கு போயிடுவோம். அடுத்த டோமுக்கு அங்கேருந்து வந்தாச்சு, வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணுங்க. செம ஐடியாவோடு மேக் பண்ணியிருக்காங்க இந்த டோமு. உங்களுக்கு பாருங்க ஒரு கேட்டே இருக்கு, இது நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெரி சேஃப் இல்லையா? இது தாண்டி யாரும் வரப்போகிறது கிடையாது. அதுவும் நைட்டு சுற்றி லைட்டு போடும்போது இதை விட அட்ராக்டிவாக இருக்குன்னு தோணுது. ஸோ எனக்கு நைட் டைமே வந்துருக்கலாமோன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். கீழே கிடக்கிற எல்லாம் மரத்தில் இருக்க இலை தான், குப்பை கிடையாது. ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க, பட்டு காஞ்ச இலைய விழுவும் இல்லையா. இங்கேயும் பாருங்க செம்மையாக இருக்க, செம்ம ஐயோ சூப்பர் வியூஸ் தான் இல்லைங்க. மரங்க இருக்கிறதுனால வியூஸ் இல்லை, பட் இது ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியருங்கிறதுனால நமக்கு என்ஜாய் பண்ணலாம் பீஸ்ஃபுல்லாக. பறவைகளோட சத்தம் காலையிலையும் சாயங்காலமும் நமக்கு அதிகமாக கேட்கும். இந்த டோமோட இந்த பக்கம் வியூ பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம், டோமுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த டோம்லையும் உள்ள நம்ம போன உடனே பெட்ரூம் அதே செட்டப் தான், ஒரு மாற்றம் கிடையாது. நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்களோ அதை அப்படியே இங்கே பார்ப்பீங்க. அதே சோஃபா, அதே லைட்டு, ஃபோனு, பெட் மேக்கிங், பெக்கிங், இப்போ எல்லாமே ஒன்றுமே மாற்றி வைக்கல போகிறீங்க, அப்படியே இருக்கு. ஸோ இங்கே நமக்கு டைனிங், அதே லைட் செட்டப். ஆல்ரெடி நான் காமிச்ச பிளேட்டு, பவுலு, ஸ்பூனு, கப்பு, கிளாஸு, டீ பவுடர், அதுக்கு ஒரு ஃபில்டர் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வியூஸ் ஒன்று பார்த்துருவோம். ஜீ ஷாம்பு, சோப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து உள்ள வியூ பாருங்கள், அருமையான வியூங்க. பொதுவாக மழை பெய்யும்போது தான் நம்ம இது இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா. இங்கே நீட்டாக டைனிங்கில் உட்காந்துட்டு ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு கப்பல்ஸ் வந்தாங்கன்னா பொதுவாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு 100% ஷூரிட்டி நான் தரேங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஒருத்துங்க இதோட இந்த அளவுக்கு இவங்க ப்ரீமியமாக பண்ணியிருக்கும் போதே தெரியும். இதோட லிவிங் காஸ்ட்டு கண்டிப்பாக, அதாவது ஸ்டே பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, ஒரு நாளுக்கான காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு நானே நினைக்கிறேன். பட் இதுவரைக்கும் நான் டாரிஃப் டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்ககிட்ட கேட்கல, பட் எல்லாம் இனிமேல் தான் கேட்டுட்டு ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். ஓகே எனக்கு இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு தோணுது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. மற்ற இந்த பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பலாப்பழம் மரங்க தாங்க அதிகம், அதுவும் காஃபி பிளான்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பலாப்பழம் சீசன்லலாம் வந்தீங்கன்னா கேட்டேன்னா மேபி தரதுக்கு வாய்ப்பு. ஓகே கைஸ், டோம் பார்த்தாச்சு, ரெண்டு டோம் பார்த்தாச்சு, ஒரு 3-bedroom ப்ரீமியம் வில்லா பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொதுவாக கப்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக டோமை கண்டிப்பாக புக் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. தைரியமாக புக் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். 100% உங்களுக்கான சேஃப் அண்ட் செக்யூர்டு, அது இல்லாமல் ப்ரைவேசி இங்கே நீங்கள் 100% எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு டோமும் சரி, இந்த மாதிரி ஒரு 3-bedroom ப்ரீமியம் வில்லாவும் சரி, தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க காந்தலூருக்கு வந்தீங்கன்னா. ஸோ ப்ரீமியம் வில்லாங்கும் போதே அதுக்கான ரேட் டீட்டெயில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் இது எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு வாட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறையா பேர் கால் பண்ணும்போது நான் ஒன்று ட்ராவலிங்கில் இருப்பேன், எனக்கு ஜஸ்ட்டு உடனே ரிப்ளை பண்ண முடியாது. அதனால் எனக்கு என் நம்பருக்கு அது சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும், அஃபீஷியல் நம்பர் தான், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் என்கொயரி. ஒரு ஹாய் மட்டும் போட்டு விடுங்க,
ஆட்டோமேட்டிக் ஒரு மெசேஜ் வரும், அதை ஃபில்அப் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தகவல் நான் உடனே உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட வெக்கேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து காந்தலூர்லேயே பார்க்க வேண்டியதுக்கு நிறையா சுற்றுலா தலங்கள் இருக்குங்க, அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன் பை ஒன் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு எந்த வில்லா கிடைக்குதோ அதை போய் வீடியோ எடுக்க தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த சைட் சீயிங் ஸ்பாட்டும் கவர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணி காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நம்ம வாட்டர் ஃபால்ஸு, அதாவது காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸு, பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டு, தேன்பாறை, இது மூணு விஷயங்கள் மட்டும் நான் வீடியோவை எடுத்து நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஆப்பிள் தோட்டம் இருக்குது, அதெல்லாம் சீசன் டைமில் மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும். இப்போ சீசன்னா நாங்கள் விசிட் பண்ணலை, மேபி நாளைக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் ஆப்பிள் தோட்டத்துக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு அதோட வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ காந்தலூருக்கு வந்தால் பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குங்க. காந்தலூர் மாதிரி ஒரு ஏரியாவை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள், உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் இட், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், டாடா பாபா, சி யூ.